தேவை கொடுக்கணும். ஹண்ட்ரட் தேவை வந்து ஒரு எண்ணை வந்து ஃபைவ் போல்டையும் இன்னொரு எண்ணை வந்து எல்டிஆரை கனெக்ட் பண்ணுறோம். எல்டிஆரோட நெகட்டிவ் எண்ணை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஹண்ட்ரட் தேவை அப்புறம் அதிலே கண்டினியூ பண்ணி வந்தால் செகண்ட் நோட்லேயே ஃபைவ் போல்ட் கரண்ட் கொடுத்துட்டு ஒன் தேவையும் கனெக்ட் பண்ணுறோம். ஒன் தேவையோட எல்இடி எல்இடி வந்து பாசிட்டிவ் ஒன் தேவை கனெக்ட் பண்ணுறோம். நெகட்டிவ் வந்து சென்டரில் பேஸ் ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து எமிட்டர் கனெக்ட் பண்ணுறோம். எமிட்டரோட லாஸ்ட் வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து டயோடு வந்து கொடுக்கும். அடுத்தது நெகட்டிவ் அது வந்து ஜீரோ ஜீரோவில் இருக்கும். நெகட்டிவ் வந்து டி டூவில் அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டு generated in positive to diode 1 and the negative to diode 2. Then after we have already connected these circuit, these bulbs and the capacitors all in a breadboard, and we have connected these two by capacitor positive end to this PCB and negative end to the ground. After that, capacitors and LED bulb resistance all in breadboard, and we have connected a capacitor positive end to this PCB and a negative end to the ground. After it's connected, connecting the LED street light bulb